கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 91:16. சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கும். எவனை? உன்னை. உன்னைத்தான். பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்குவேன். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நாட்களிலே பக்கத்திலே 1000 பேரும் வலதுபுறத்திலே 16,000 பேரும் செத்து மடிந்து கொண்டிருக்கிற இந்த மூன்றாம் உலகை போரை போன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதான உனக்கு என்னை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவே. நீடித்த நாட்களால், அதாவது நீடித்த ஆயுசு நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். நீடித்த ஆயுசு நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று கூறுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு சாவு வராது, நீ பயப்படாதே. மரணத்தை குறித்து நீ பயப்படாதே. உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். நீடித்த வருடங்களால், நீடித்த ஆயுசு நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பரலோக தகப்பனவர். இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்திற்குரிய பிசிக்கல் ஃபாதர் இருக்கிறார், நம்முடைய தகப்பன், அப்பா அம்மா உலகத்தில், பூலோக தகப்பன் அவர். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பரலோக தகப்பன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, பரலோக தகப்பன் உன்னை கைவிட்டு விடுவாரா? நீ அவரை நம்பும்போது, நீ அவரை நம்பி ஜீவிக்கும்போது, நீ அவருக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்கும்போது அவர் உன்னை கைவிட்டு விடுவாரா? சகோதரனே, சகோதரியை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீ பயந்து கொண்டிருக்கிறதான அந்த கொரோனா நோய் உன்னை வருக வராது, வந்தாலும் ஓடிப்போய் விடும். நீ பயந்து கொண்டிருக்கிறதான அந்த மரணம் உனக்கு நேரிடாது. ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், நீடித்த நாட்களால், அதாவது நீடித்த வருடங்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் கூறுகிறார். வேறு யார் சொல்ல முடியும்? இப்படி யார் சொல்ல முடியும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இந்த நாளில் கூறக்கூடிய அருமையான ஒரு வசனம், உன்னை நீடித்த நாட்களால், நீடித்த வருடங்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். நீ மரணத்துக்கு பயப்படாதே, தைரியமாகிரு, தைரியமாயிரு, மரணத்துக்கு பயப்படாது என்று சொல்கிறார் ஆண்டவர். நம்ம எதிலிருந்து அவர் தப்பு வைப்பாராம்? இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும், அதோடு மாத்திரமல்ல, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு மாத்திரமல்ல, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பி வைப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய், தமிழில் சொல்லுவாங்க, அந்த பாலா போன நோய், பாலா போன கொள்ளை நோய். பிரியமான சகோதரன், சகோதரி, அதே போல இந்த உலகத்திலே இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது, நம்மை பாலாக்கும் கொள்ளை நோய். வேடன் யாரு? நமக்கு நோயை உருவாக்கி அந்த நோயினாலே நாம் வேதனைப்பட்டு நம்முடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி செலவு பண்ணி அவ்விதமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடியவன் தான் வேடன். அந்த வேடன் எங்கிருக்கிறானோ நமக்கு தெரியாது. அந்த வேடன் எங்கிருந்து வியாதியை அனுப்புகிறானோ நமக்கு தெரியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் அது தெரியும்.
ஆகவே அந்த வேடனுடைய கண்ணிக்கும் அதோடு மாத்திரமில்ல பாழாக்கும், நம்மளை பாழாக்கும் கொள்ளை நோய். எத்தனையோ மக்கள் மறுத்து போனார்கள். இந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும். பகல்லையாவது நம்ம பார்த்துடலாம், பகல்லையாவது நம்ம தப்பிச்சுக்கலாம். பார்த்துட்டு இருளில் வந்தால் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமியாய் வந்தால் நமக்கு எப்படி தெரியும்? ஜன்னல் வழியாய் நம்ம மேல் வருகிற காற்றிலே கலந்து வந்தால் நமக்கு எப்படி தெரியும்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை நீடித்த நாட்களால், நீடித்த வருடங்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று இந்த நாளிலே உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு தான் அதெல்லாம் வரும், உனக்கு வராது. இதெல்லாம் யாருக்கு வருமா? நோய் வந்து பிடிச்சிக்கும், கொரோனா நோய் வந்து பிடிச்சிக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பாலாக்கும் கொள்ளை நோய், இதெல்லாம் வந்து யாரை பிடிக்குமா? துன்மார்க்கனை தான் பிடிக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். உனக்கு வராது, நீ துன்மார்க்கனாய் இல்லாமல் இருந்தால். அங்க ஒரு பாயிண்ட் போட்டுறாரு. பிரியமான சகோதரன், சகோதரியே, துன்மார்க்கனுக்கு தான் வரும். நீ துன்மார்க்கன் இல்லையே, உனக்கு வராது. ஆனால் ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு துன்மார்க்கனாய் இருந்தால், நீ துன்மார்க்கன் தனம் பண்ணி இருந்தால், துன்மார்க்கருக்கு ஏதுவான காரியத்தை நீ செய்திருந்தால், நீ துன்மார்க்கன் தானே. அப்போ துன்மார்க்கனுக்கு இதெல்லாம் வரும்னு சொல்கிறார். பயங்கரமான வியாதி, பாலாக்கும் கொள்ளை நோய், மரணம் எல்லாம் வரும். ஆகவே பிரியமான என் சகோதரனே, இந்த நாளிலே துன்மார்க்கனா, சன்மார்க்கனா, அல்லது ஆவிக்குரிய மார்க்கனா என்று உனக்கு தான் தெரியும். நீ துன்மார்க்கனா அல்லது சன்மார்க்கனா? துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். அவர் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார், சன்மார்க்கனையும் தான். ஏன்னா பரிசுத்தமான மார்க்கன் தான் அங்கே ஆண்டவர் அன்றையிலே போவார். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்தில் மரணம் எப்படி வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், துன்மார்க்கனுக்கு நேரிடுகிறதை நீ காண்பாய் என்று சொல்லுகிறாய். ஆனால் நீயே துன்மார்க்கனாய் இருந்தால் உனக்கும் வந்துடும் இல்லை. அதுதான் வேதம் கூறுகிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம், நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. எல்லாம் பாவம் பண்ணுவோம் தான் இந்த உலகத்தில், எல்லாமே பாவம் பண்ணுவோம் தான். ஒருத்தங்கூட இங்கே பரிசுத்தவன் கிடையாது. ஆனால் நாம் ஆண்டவரிலே மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை ஆண்டவரிலே அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி அவரண்டையிலே நாம் பாவ மன்னிப்பை பெற்று இந்த உலகத்திலே நாம் மனிதனாய் பரிசுத்தவானாய் இந்த உலகத்திலே வாழும்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம். ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் மாறுகிறோம். அப்போது நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதுனாலே நாம் இனிமேலும் துன்மார்க்கன் கிடையாது, இனிமேலும் நாம் துன்மார்க்கன் கிடையாது. ஆகவே இந்த நாளிலே நாம் துன்மார்க்கனா, சன்மார்க்கனா, அல்லது பரிசுத்தமார்க்கனா? பிரியமான சகோதரனை, சகோதரி, சிந்தித்துப்பார். ஒருவேளை நீ துன்மார்க்கனா இருந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஜாக்கிரதை. துன்மார்க்கர்களுக்கு நேரிடுவதை நீ காண்பாய். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிளரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். பிரியமான சகோதரனே, சகோதரியே,
மென்மேலும் நீ உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயானால் மென்மேலும் நீ உன்னுடைய பாவ பிடியிலே இருந்து நீ விலகி வராமல் உன்னுடைய பாவத்திலே தொடர்ந்து நீ ஜீவிப்பாய் அகில் சடுதியில் சகாயமின்றி சடுதியில் நீ நாசம் அந்த மரணம் உன்னை கவ்விக்கொள் பிரியமான சகோதரனே சகோதரியே சிந்தித்து பார் உன்னை நம்பி இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளுடைய நிலைமை என்ன உன் பெற்றோருடைய நிலைமை என்ன உன் உடன் பிறந்தோர் நிலைமை என்ன உன் கணவனுடைய நிலைமை என்ன உன் குழந்தைகளுடைய நிலைமை என்ன நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சன்மார்க்கனா துன்மார்க்கனா பரிசுத்த மார்க்கனா பரிசுத்த மார்க்கனாய் நீ ஜீவிக்க இந்த நாளிலே தானே நீ திடன் கொள் இந்த நாளிலே தானே நீ முடிவு செய் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் சாத்தான் சொல்லுவான் இந்த பக்கத்துல அடப்போயா எல்லாரும் தான் செய்யறான் நீ மாத்திரமா நீ சந்தோஷமாயிரு உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட சந்தோஷமாறியா யார் கேட்கிறான் ஆனா மறுட்டொரு புறம் ஆண்டவர் மெல்லிய சத்தம் கேட்குது மகனே மகளே நீ இந்த தப்பு செய்யாதே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக தப்பு செய்யாதே மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்யாதே கடவுளாக எனக்கு விரோதமாக தப்பு செய்யாதே என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆகவே பிரியமான என் சகோதரனை சகோதரி இந்த நாளிலே தானே நீ மனம் திரும்பி நீ ஆண்டவர் அண்டையிலே நீ வா அப்போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் உன்னை தப்புவிப்பார் அதோடு மாத்திரமல்ல உன்னை நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவார் உன்னை ஆண்டவர் என்ன செய்வார் இந்த மரணத்திலிருந்தெல்லாம் உன்னை தப்புவிச்சு உன் குடும்பத்தையும் தப்புவிச்சு உன்னை நீடித்த நாட்களால் நீடித்த வருடங்களால் நீடித்த ஆயுசு நாட்களால் உன்னை திருப்தியாக்குவார் என்று சொல்லுகிறார் பிரியமான சகோதரனை சகோதரியே இந்த நாளிலே நீ ஒரு முடிவுக்கு வரமாட்டாயா உன்னுடைய பழைய பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து பழைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நீ விடுதலையாகி வரமாட்டாயா பிரியமான என் சகோதரனை சகோதரியே உன்னுடைய கண்கள் பரிசுத்தமாய் நீ மாற்றமாட்டாயா கிளீன் ஹேண்ட்ஸ் வித் பியூர் ஹார்ட்டாக சுத்த இறுதியும் சுத்த கைகளாய் நீ மாறமாட்டாயா பிரியமான என் சகோதரனே சகோதரி இந்த நாளிலே தானே நீ ஒரு முடிவுக்கு வா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவர்கள் சொன்னார்கள் என்றெல்லாம் காதில் போடாது வேதத்தை நீ நம்பு ஆண்டவரை நீ நம்பு இந்த உலகத்திலே நீ ஒரு பரிசுத்தவானாய் உன்னுடைய ஆத்மாவிலே கரை இல்லாத சரீரத்திலே கரை இருந்தால் நீ சோப்பு போட்டு கழுவிக்கொள்ளலாம் உன் ஆத்மாவிலே நீ செய்த பாவத்தினாலே நீ கண்களினாலே வாயினாலே செய்கையினாலே செய்த பாவத்தினாலே உன்னுடைய ஆத்மா சரீரத்திலே உன் ஆத்மா கரையாகி இருக்கிறது அது எப்படி நீ கழுவப் போகிறாய் அந்த ஆத்மா பரிசுத்தமாக இருந்தால்தானே கழுவப்பட்டிருந்தால்தானே நீ அங்கே உன்னுடைய மறுமையின் வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு நீ போக முடியும் பிரியமான என் சகோதரன் சகோதரன் இந்த நாளிலே நீ சிந்தித்து பார் ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலே இந்த அருமையான நாளிலே நீ சிந்தித்து பார் உன் பிடரியை கடினப்படுத்தாதே உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே நீ கடினப்படுத்தினாய் சடுதியில் சகாயமின்றி சடுதியில் நாசமடையும் ஒரு நிலைமை ஏற்படும் என்று வேதம் கூறு ஆகவே சிந்தித்து முடிவெடு ஆண்டவர் அண்டையிலே வா ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை நீ எப்படியாப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி நீ மனம் திரும்பி என்கிட்ட வந்தா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்னிடத்தில் வருகிறவனே நான் ஒரு போதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார் ஆகவே இந்த நாளிலே நீ ஒரு முடிவு எடு முடிவு எடு ஆண்டவரை அன்றிக்கொள் ஆண்டவருனை ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோமாக ஆயுஷ் நாளினாலே எங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் ஒருவேளை பாவத்திலே ஜீவிப்பார்கள் என்றால் இந்த நிமிடத்தில் தானே அவர்களோடு பேசும் அவர்களுடைய இறுதிய கடினத்தை நீர் உடையும் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் இனிமேலாவது தங்களுடைய
பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு புதிய வாழ்க்கைக்குள் வர உதவி செய்யும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வண்ணமாக புதிதாக மாற உதவி செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை நீடித்த நாட்களா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீடித்த நாட்களா, இந்த வசனத்தை உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் நீடித்த நாட்களால், நீடித்த வருடங்களால் அவர்களுடைய ஆயுசு நாட்களை தேவரீர் விரிவாக்கி இங்கே இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக்க வேண்டுமாய், இந்த உலக வாழ்க்கையை திருப்தியாக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் சாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.